புத்தகங்கள் மற்றும் வாசிப்பு உலகை கொண்டாடும் வகையில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் இது உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23ஆம் தேதியும் இங்கிலாந்தில் மார்ச் 2ஆம் தேதியும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் புத்தக நாளையொட்டி எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய உலகத்திற்கான திருவுகோள், அறிவின் ஊற்று, கல்விக்கான அடித்தளம், சிந்தனைக்கான தூண்டுகோள், மாற்றத்திற்கான கருவி, மக்களை உணர வழிகாட்டி என புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தழைக்கச் செய்யும் கொடை என குறிப்பிட்டுள்ளார். புத்தகங்களை வாசியுங்கள் என்றும் நேசியுங்கள் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் பிறருக்கு பரிசளித்து வாசிக்க ஊக்கப்படுத்துங்கள் என்றும் கூறியுள்ளார். புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை ஓர் இயக்கமாக தொடங்கி தற்போது வரை 2.5 லட்சம் புத்தகங்களுக்கு மேல் தான் கொடையளித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் கட்சிகள் சற்றே இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. இந்நிலையில் அதிமுக சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகமான புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்றது. அலுவலகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். மக்களவைத் தேர்தலில் சென்னை பகுதிகளில் வாக்குப்பதிவு குறைந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் ஹிட்லர் பாசிசத்தை வளர்த்தது போல பிரதமர் மோடி இந்தியாவில் வளர்த்து வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் ராகுல்காந்தி போட்டியிடும் நிலையில் செல்வ பெருந்தகை அங்கு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் பிரதமர் மோடி வெறுப்பு விதையை தூவி வருவதாக விமர்சித்தார். இந்த நாடு விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தார்களா இல்லையா என்று அவர் பேச வேண்டும். இந்த நாட்டு விடுதலைக்காக முதலாம் மொட்டை மேசை மாநாடு லண்டனில் நடக்கும் போது இஸ்லாமிய தலைவர்கள் கலந்து கொண்டார்களா இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அப்பொழுதெல்லாம் RSS கிடையாது, பாஜகவும் கிடையாது, மோடியும் பிறந்திருக்க மாட்டார். வரலாறு தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார். இதுதான் பாசிச ஆட்சி என்பது. ராகுலை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனிராஜா போட்டியிடுவது குறித்து பேசிய செல்வ பெருந்தகை அரசியலுக்காக அவர் ராகுல்காந்தி குறித்து வெற்று கருத்துக்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த தேசத்தை பற்றியும் மோடியுடைய முகமூடியை பற்றியும் பேசியவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான். அரசியலுக்காக அனிராஜா என்னென்னவோ பேசுகிறார். இதையெல்லாம் மக்களிடம் விடுபடாது. அவர் எதற்காக இங்க வந்து நின்றார்னு எங்களுக்கே தெரியல. எங்கேயாவது வேற மாநிலத்தில் போய் நின்று பாராளுமன்ற ஒரு தமிழ்நாட்டில் கூட அது நின்று இருக்கலாம். 2 தொகுதி கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு தொகுதி நின்று இருக்கலாம். கேரளாவில் ராகுல் அலை வீசி வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸின் அதிரடி சதத்தால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய சென்னை 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் சேர்த்தது. CSK தரப்பில் அதிகபட்சமாக கேப்டன் ருத்ராஜ் 108 ரன்களும் சிவம் துபே 66 ரன்களும் விளாசினர். இதையடுத்து சவாலான இலக்கை துரத்திய லக்னோ அணியில் தொடக்க வீரர்கள் டிகாக் மற்றும் கேப்டன் லோகேஷ் ராகுல் ஏமாற்றம் அடைத்தனர். இருப்பினும் தொடர்ந்து CSK பந்துவீச்சை துவம்சம் செய்த மார்க்கஸ் டோனி சதம் விளாசி அணியை கரை சேர்த்தார். கடைசி கட்டத்தில் நிக்கோலஸ் பூரன் அதிரடியாக ஆடி அணியின் வெற்றியை எளிமையாக்கினார். ஆட்டத்தில் 3 பந்துகள் மீதம் இருக்கையில் லக்னோ அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 213 ரன்கள் குவித்து சிரமம் என்று வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு தொடரில் சொந்த மைதானத்தில் சென்னை அணியின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த லக்னோ அடுத்தடுத்து 2 போட்டிகளில் CSKவை வீழ்த்தியது. இப்போட்டியில் 63 பந்துகளில் 124 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் இருந்த ஸ்டாயினிஸ் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். இதுவரை ஆடிய 8 போட்டிகளில் 5 வெற்றியுடன் சூப்பர் ஜெயின்ஸ் புள்ளி பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியது. அதேவேளையில் 8 ஆட்டங்களில் 4வது தோல்வியை சந்தித்த சென்னை 5வது இடத்திற்கு பின்தங்கியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1160 ரூபாய் விலை குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுகிறது. ஏறும்போது ஜெட் வேகத்திலும் இறங்கும்போது ஆமை வேகத்திலும் விலை மாற்றமடைந்து வந்ததால் ஏழை எளிய மக்களுக்கு தங்கம் எட்டாக்கனியாகிவிடும் என்ற அச்சத்தை உருவாக்கியது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு இதுவரை இல்லாத வகையில் தங்கம் விலை ஒரு சவரன் 55,000 ரூபாயை கடந்தது. இந்நிலையில் 6,845 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 145 ரூபாய் விலை குறைந்து 6,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஒரு சவரன் 54,760 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 1,160 ரூபாய் விலை குறைந்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 89 ரூபாயாக இருந்த வெள்ளி விலை கிராமுக்கு 2.50 ரூபாய் விலை குறைந்து 86.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ வெள்ளி விலை 2,500 ரூபாய் குறைந்து 86,500 ரூபாயாக உள்ளது. கோவையில் வாக்காளர் பட்டியலில் 100,000 பேரின் பெயர்கள் விடுபட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேல இங்கே அவருடைய வாக்காளருடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லை. அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்ல டெல் பண்ணிக்காங்கன்னே தெரியல. 20 பேர் 25 பேர் சம்பந்தமே இல்லாம பங்க பாஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டன். இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மாஸ்க் இல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 100,000 பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. இப்ப என்னுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டுல ஓட்டு இல்ல, என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்ல, என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டரே அவன், 18 வயசு என்னுடைய பேரன், அவனுக்கே வந்து ஓட்டு இல்ல. அவனுக்கு பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவருடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ஒரு விஷயம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேல நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், அது ரீசனபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து ஒரு ஒரு பூத்துல வந்து 20 ஓட்டு 10 ஓட்டு அப்படின்னு போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா 4 ஓட்டு காணாம், ஆனா 100,000 ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்து காணன்ற மாதிரி ஆச்சு. ஓகே, மலைகளின் அரசி என்று அழைக்கப்படக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில்தான் சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வெயில் சுட்டெரிப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மரம் செடி கொடிகள் காய்ந்து கருகி உள்ளன. நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியுள்ள சூலூர் பள்ளத்தாக்கில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென்று பரவி வருவதால் சுமார் 10 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதமானது. காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் தீயில் கருகி அழியக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் காட்டுத்தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாடு சிறப்பு டிஜிபியாக பதவி வகித்த ராஜேஷ்தாஸ் அதிமுக ஆட்சிக் காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது அவருடைய பாதுகாப்பிற்காக சென்றார். அப்போது ஒரு பெண் IPS அதிகாரிக்கு தனது காரில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விசாரித்தது. பின்னர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி ராஜேஷ்தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது. இந்த தண்டனையை விழுப்புரம் மாவட்ட முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் உறுதி செய்தது. 2 நீதிமன்றங்களும் தண்டனை வழங்கியதால் ராஜேஷ்தாஸ் சிறைக்கு சென்றுவிட்டு அதன் பின்னர் தான் மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆனால் சிறைக்கு செல்வதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ்தாஸ் மனு தாக்கல் செய்தார். அதில் காவல்துறையில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த தான் சிறைக்கு சென்றால் அது தனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். சிறைக்கு செல்ல விலக்கு கேட்கும் மனுவை விசாரித்த நீதிபதி எம் தண்டபாணி ராஜேஷ்தாஸின் மனுவை தள்ளுபடி செய்தார். ராஜேஷ்தாஸ் கீழமை நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறைக்கு சென்ற பின்னர் அவரது மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி கூறியுள்ளார். சென்னை கலாஷேத்ராவில் முன்னாள் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு சென்னை திருவான்மையூர் கலாச்சேத்ரா நடனப்பள்ளியில் மாணவிகள் பலர் தங்களது பேராசிரியர்கள் மீது பாலியல் புகார் கூறி அதிர வைத்தனர். மேலும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை கோரி தொடர் போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். இதன் விளைவாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கலாஷேத்ராவில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் என்பவர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியதாக வெளிநாட்டில் வசிக்கும் முன்னாள் மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இமெயிலில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மாணவியிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் மாணவியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். தற்போது ஸ்ரீஜித் கலாஷேத்ராவில் பணிபுரியவில்லை. அவர் அடையாறில் தனியாக நடனப்பள்ளி நடத்தி வருகிறார். நடிகை யாஷிகா ஆனந்த் கார் விபத்து தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமடைந்த யாஷிகா ஆனந்த் துருவங்கள் 16, நோட்டா உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் 2021 ஜூலை மாதம் தனது நண்பர்கள் சையத், ஆமீர், வள்ளிச்செட்டி, பாவனி ஆகியோருடன் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி காரில் வந்தார்.
இந்த காரை யாஷிகா ஓட்டி வந்த நிலையில் மாமல்லபுரம் அருகே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த பாவனி ஷெட்டி உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை செங்கல்பட்டு மாவட்ட மர்ம நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரை மீண்டும் மே 3 ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரயிலில் பயணிப்பவர்கள் இனி சொமேட்டோ மூலம் விரும்பிய இடங்களில் இருந்து உணவை வரவைத்து சாப்பிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயிலில் பயணம் செய்யும்போது இனி விருப்பமான உணவுகளில் ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் செய்தும் பயணிகள் உணவு உண்ணலாம். IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலாக் கழகம் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமேட்டோவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி ரயில்வே பயணிகள் IRCTC வலைத்தளம் மூலம் ஜொமேட்டோவில் உணவு ஆர்டர் செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்களின் விவரம் மற்றும் இருக்கை எண்களை சரியாக பதிவிட்டால் ஜொமேட்டோ ஊழியர்கள் பயணிகளின் இருக்கைக்கு வந்து உணவு விநியோகம் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயில் உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் விருப்பமான உணவகங்களில் ஆர்டர் செய்து பயணத்தை அனுபவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பயணிகள் இனி ஆம்பூர் பிரியாணி உள்ளிட்டவற்றை சாப்பிட விரும்பினால் இனி ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்து சுவைக்கலாம். இதில் ஆர்டரை கேன்சல் செய்வதற்கு சில விதிமுறை நிபந்தனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிவில் சர்வீஸ் தேர்வுகளின் கேள்வித்தாள்களை மாநில மொழிகளில் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. IAS IPS போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வு கேள்வித்தாள்களை 22 மொழிகளிலும் வழங்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த எஸ் பாலமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதையேற்று வழக்கின் விசாரணையை June 28 நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தற்பொழுது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மொழிபெயர்ப்பு 100% சரியாக இல்லாவிட்டாலும் 70% வரை சரியாக இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அவற்றை மனிதர்களை பயன்படுத்தி சரி செய்யலாம் எனவும் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக நேர்மறையாக மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டுமெனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். போக்குவரத்து ஆணையரின் அமைச்சு பணியாளர்கள் விரோத போக்கை கண்டித்து இன்று ஊழியர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களில் 80 தொழில்நுட்ப பிரிவினருக்கும் 20 பட்டயப்படிப்பு படித்தவர்களுக்கும் வழங்கப்படுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து ஆணையராக உள்ள ஏ சண்முகசுந்தரம் 100 பணியிடங்களையும் தொழில்நுட்ப பிரிவினருக்கு வழங்க பரிந்துரை செய்வதாக அமைச்சு பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை கண்டிக்கும் வகையில் அமைச்சு பணியாளர்கள் அனைவரும் இன்று விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பு மாநில மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தில் சாதி பாகுபாடு தலைவிரித்தாடுவதாக கூறி திமுக பெண் கவுன்சிலர் ராஜினாமா செய்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் முடிந்து நெல்லை மேயராக சரவணன் பொறுப்பேற்றது முதல் அவருக்கும் ஒரு தரப்பு கவுன்சிலர்களுக்கும் இடையே பிரச்சினை நீடித்து வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சியின் 36th வார்டு கவுன்சிலர் சின்னத்தாய் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மாநகராட்சி ஆணையருக்கும் மேயருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தனது வார்டில் குடிநீர் பஞ்சம் நிலவுவதாகவும் 6 முன்பு குஜராத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு குடிநீர் வழங்கும் ஒப்பந்தத்தை கொடுத்த பின்னர் பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநகராட்சி அதிகாரிகள் உயர் சாதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து கொண்டு பட்டியலினத்தைச் சேர்ந்த தான் கூறும் எந்த பணியையும் கண்டுகொள்வது இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சாதி பாகுபாடு தலைவிரித்தாடுவதாகவும் கூறியுள்ளார். இது தவிர நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ள சின்னத்தாய் இந்த நிலை தொடர்வதால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்வதை தவிர்க்க அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளி தொடங்கும் மற்றும் முடியும் நேரங்களை கணக்கிட்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 2013 தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பல இடங்களில் ஓட்டுநர் நடத்துனரை இளைஞர்கள் தாக்கும் சம்பவங்கள் நிகழ்வதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் கூடுதல் பேருந்துகள் இயக்கியதாக கூறினாலும் படிகட்டு பயணமும் விபத்தும் ஏன் குறையவில்லை என கேள்வி எழுப்பினர். படிகட்டு பயணத்தை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அரசு மற்றும் தனியார் உட்பட மொத்தம் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவு இருக்கிறது, எவ்வளவு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் இல்லை என்ற விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு உள்துறை செயலாளர் போக்குவரத்து துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து வழக்கு விசாரணையை 6 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
சென்னையில் பிரபல மாலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் மிக பிரபலமான VR மால் அண்ணா நகரில் அமைந்துள்ளது. இந்த வணிக வளாகத்தில் திரையரங்குகள் உட்பட ஏராளமான கடைகள் உள்ளன. இந்நிலையில் இம்மாலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் காவல் நிலைய போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியோடு சோதனை மேற்கொண்டனர். ஏற்கனவே கடந்த மாதம் சென்னை கோவையில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது VR மாலுக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் பூசி பழுக்க வைக்கப்பட்ட 8 டன் மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்களை பறிமுதல் செய்தனர். கோயம்பேடு சந்தையில் மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் எத்திலின் என்ற ரசாயனம் மூலமாக பழுக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து சுமார் 10 அதிகாரிகள் 200 கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 8 டன் எடை கொண்ட மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்களை பறிமுதல் செய்தனர். அதனையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து கடைகளுக்கும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸும் வழங்கப்பட்டது. எத்திலின் ரசாயனம் மூலம் பழுக்க வைப்பது தெரிய வந்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்தனர். ஆந்திர முதலமைச்சர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நுண்ணறிவு பிரிவு DGPயை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்திருக்கிறது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தாக்கப்பட்டது தொடர்பாக அம்மாநில நுண்ணறிவு பிரிவு DGPயை தேர்தல் ஆணையம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. கடந்த April 13 விஜயவாடாவில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீச்சு தாக்குதல் நடந்தது. இதில் ஜெகன்மோகனின் இடது புருவத்தில் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக முதலமைச்சர் மீது தாக்குதல் நடந்ததாக புகார் எழுந்தது. இதன் நீட்சியாக அம்மாநிலத்தின் நுண்ணறிவு பிரிவு DGP சீதாராமனை தேர்தல் ஆணையம் பணியிடமாற்றம் செய்தது. நுண்ணறிவு பிரிவுக்கு புதிய DGPயை நியமிக்க 3 பேரின் பட்டியலை இன்று மாலை 3 மணிக்குள் அனுப்ப தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று விஜயவாடா காவல் ஆணையர் காந்தி ராணா டாட்டாவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் 2 பேரையும் தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஹைதராபாத் தெற்கு மண்டல துணை ஆணையர் சாய் சைதன்யாவையும் தேர்தல் ஆணையம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரண நிதியை உடனடியாக ஒதுக்க மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் சித்தராமையா போராட்டத்தில் ஈடுபட்டார். கர்நாடகாவில் உள்ள 236 தாலுகாக்களில் 223 தாலுகாக்கள் வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் மத்திய அரசிடமிருந்து 18,172 கோடி ரூபாய் நிதியுதவி கோரப்பட்டது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்காத நிலையில் வறட்சி நிவாரண நிதியை உடனடியாக வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. வறட்சி நிவாரண நிதியை உடனடியாக ஒதுக்க மத்திய அரசை வலியுறுத்தி பெங்களூரு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம் நடத்தினார். இதில் கர்நாடக அமைச்சர்கள், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமித் ஷாஜி, பிரைம் மினிஸ்டர் மோடி, they have no right to set their foot on the soil of Karnataka unless and until every single penny of 18,172 crore of drought relief is released to the farmers of Karnataka. நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கேரளாவில் CPM கட்சி நிர்வாகியால் தாக்கப்பட்டு பாஜக வேட்பாளர் காயமடைந்ததாக புகார் எழுந்த நிலையில் காயத்துக்கு காரணம் பாஜக நிர்வாகிதான் என தற்போது தெரிய வந்துள்ளது. கேரளாவில் வரும் 26 மக்களவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கொல்லம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகர் கிருஷ்ணகுமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் பரப்புரையின் போது அவரது கண்ணில் காயம் ஏற்பட்டது. CPM கட்சியின் நிர்வாகி ஒருவர் ஆயுதங்களால் தாக்கியதே காயத்துக்கு காரணம் என தான் சந்தேகிப்பதாக கிருஷ்ணகுமாரும் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். அதனையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் இவ்விவகாரத்தில் திடீர் திருப்பமாக பாஜக நிர்வாகி ஒருவரை தற்போது கைது செய்துள்ளனர். தான் கையில் வைத்திருந்த சாவி எதிர்பாராத விதமாக கிருஷ்ணகுமாரின் கண்ணில் பட்டு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். பாஜக நிர்வாகியின் காயத்துக்கு காரணமான பாஜக நிர்வாகியை கைது செய்யப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் கட்டுமான பணியில் இருந்த பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் பெத்தபள்ளி மாவட்டத்தில் மானேறு ஆற்றின் குறுக்கே 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டப்பட்டு வருகிறது. மந்தனி, பரகல், பூபால்பள்ளி, ஜமீன்குண்டா பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் பாலத்தின் 2 தூண்கள் சரிந்து விழுந்தன. பாலம் சரிந்த நேரத்தில் அப்பகுதியில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டுமான பணிகளை மேற்கொண்டதால் பாலம் இடித்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கவிதாவின் நீதிமன்ற காவல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக கடந்த மாதம் 15ஆம் தேதி தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவையும் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை கைது செய்தது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் காணொலி காட்சி வாயிலாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதேபோல் கவிதாவின் நீதிமன்ற காவலையும் மே 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை அளவு 320 தாண்டியதால் அவருக்கு இன்சுலின் ஊசி செலுத்தப்பட்டது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 2 யூனிட் இன்சுலின் மருந்து செலுத்தப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. சிறைக்கு சென்ற பின்னர் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்படும் முதல் இன்சுலின் ஊசி இது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இன்சுலின் செலுத்தப்பட்டதை திகார் சிறை நிர்வாகமும் உறுதி செய்தது. எம்டிஎச் மற்றும் எவரெஸ்ட் நிறுவனங்களின் சில மசாலா பொருட்கள் தடை செய்யப்பட்ட நிலையில் அவைகளின் விவரங்களை சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளிடமிருந்து மத்திய வர்த்தக அமைச்சம் கோரியுள்ளது. புற்றுநோயை ஏற்படுத்தும் மூலப்பொருட்கள் இருப்பதாக கூறி இந்தியாவைச் சேர்ந்த எம்டிஎச் மற்றும் எவரெஸ்ட் நிறுவனங்களின் சில மசாலா பொருட்களுக்கு சிங்கப்பூர் அரசு தடை விதித்தது. இதேபோல ஹாங்காங் அரசும் ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்திய மாதிரி சோதனையின் அடிப்படையில் எம்டிஎச் நிறுவனத்தின் மெட்ராஸ் கறி பவுடர், சாம்பார் மசாலா பவுடர் மற்றும் கறி பவுடர் ஆகியவற்றுக்கு தடை விதித்தது. இரு இந்திய மசாலா நிறுவனங்களின் பொருட்கள் வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து மசாலா நிறுவன தயாரிப்புகளின் மாதிரிகளை சேகரிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் அரசுகளை தொடர்பு கொண்டுள்ள மத்திய வர்த்தக அமைச்சகம் எதற்காக இந்திய மசாலா பொருட்கள் தடை செய்யப்பட்டன, அவைகளின் மீதான ஆய்வு முடிவுகள் மற்றும் திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல்கள் குறித்த விவரங்களை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவில் பல்கலைக்கழக மானியக்குழு பிரதிநிதிகளை சேர்க்காத எதிர்த்து வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே தேர்தல் குழுவை நியமித்து ஆளுநர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் சென்னை பல்கலைக்கழகத்தை இணைக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஓராண்டாக சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுவதாக கவலை தெரிவித்த நீதிபதிகள் அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக மாணவர்களின் கல்விதான் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை இறுதி விசாரணைக்காக ஜூன் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனா்.